ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே, ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த சிறிது வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி மத்தேயு 5 21-22, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தெய்வம் சொல்லி இருந்த 10 கட்டில், கொலை செய்யாதிருப்பாயாக, ஜீவனுக்கு ஜீவன். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இறைவன் இயேசு கிறிஸ்து அவர் அந்த பழைய ஏற்பாட்டின் கற்பனையை விட மெருகூட்டினதால், அது செயல், கொடூரமான செயல், அதைவிட மெருகூட்டினதாய், காரணம் இல்லாமல் கோபப்படாதே. காரணம் இல்லாமல், காரணம் யாரிடமும் காரணம் இல்லாமல் நாம் கோபப்படக்கூடாது, அதுவும் கூட பாவம் என்று இயேசு சொல்கிறார். இன்னொரு காரியத்தை கூட அங்கே நீங்கள் பார்க்கலாம். இயேசு மோசேக்கு அங்கே சீனாய் மலையிலே கொடுத்த கற்பனை இது. கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையிலே கொடுத்த கற்பனை, அந்த கற்பனையை ஆண்டவர் இங்கே ஓவர்டேக் பண்ணி அதைவிட மெருகூட்டதாய் சொல்லி, அப்போ யாராக இருக்க முடியும்? அவரே நித்திய கன்மலை என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கே கொடுத்தவரும் அவரே, இங்கே கொடுப்பவரும் அவரே. அங்கே சட்டங்கள் மூலமாய் மனிதனை நீதியாக்க, ஒழுக்கமுள்ளவனாக மாற்ற நினைக்கிறார். இங்கே அதைவிட மேலாக இன்னும் மெருகூட்டினதாய், விசுவாசத்தின் மூலமாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் மூலமாக இன்னும் பரிசுத்தவனாய் மாற்ற தெய்வம் விரும்புகிறார். நாம் காரணமில்லாமல் கோபப்படுகிறோமா? அப்படி கோபப்பட்டால் அதை நிறுத்திக்கொள்வோம், அதை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கோப குணத்தை மாற்றும் என்று அவரிடம் சொல்லுவோம். நிச்சயமாய் நம்மை ஒரு சாந்த குணமுள்ள மக்களாக மாற்றுவார். அவிதமாக நம் ஒவ்வொருவரையும் ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சிகளாக இறைவன் உருவாக்குவராக. ஆமேன். அல்லேலூயா.